தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். குணமளிக்கும் வல்லமையுள்ள இயேசு நாமத்திலே அன்பு உறவுகளை உங்களை வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நம்முடைய சிந்தனைக்கு யோவான் நற்செய்தி 5:17-30 முடிய. இயேசு ஓய்வு நாளன்று குணமளிக்கின்றார். 38 ஆண்டுகளாக சாலமன் மண்டபத்தில் படுத்து கிடந்தவனை பெத்சேதா குளத்துக்கு வரையில் அவனை குணமாக்குகின்றார். ஓய்வு நாளில் குணமாக்கியதை கண்டு பரிசேயர்கள் கோபம் பொங்கி எழ இயேசுவை கொல்ல நினைக்கின்றார்கள். அவர்களுக்கு இயேசு கொடுத்த பதில் இது: ஏப்பா என்னை இப்படியெல்லாம் பேசுறீங்க, ஏன் இப்படியெல்லாம் நடத்துறீங்க? நானும் தந்தையினுடைய வேலையைத்தானே செய்கிறேன். அவனுக்கு ஒன்றும் புரியலை. இவனுடைய தந்தை யாரு? சூசேப்பரு, தச்சேன். அவனுடைய வேலையை வாசிக்கிறான். ஏன் இவன் குணமளிச்சிக்கிட்டு இருக்கிறான்? யூத சட்டத்தையெல்லாம் அடித்து நொறுக்கிக்கிட்டு இருக்கிறான். ஓய்வு நாளை கடைபிடிக்கிறதில்ல என்றெல்லாம் அவர்கள் இயேசுவின் மேல் குற்றம் சுமத்துகிறார்கள். இன்றைக்கு நாம் இந்த வாசகத்திலிருந்து 3 கண்ணோட்டத்திலே பார்ப்போம். இயேசு உயிரளிப்பவர், இயேசு நீதி வழங்குகிறவர், இயேசு தந்தையோடு இணைந்தவர் என்ற 3 கோணங்களிலே நாம் இந்த நற்செய்தியை பார்க்கலாம். தந்தை படைப்பின் கடவுள், அனைத்துக்கும் அனைவருக்கும் உயிரளிப்பவர். மகனும் அவ்வாறே. மகன் தாமாக எதையும் செய்ய இயலாது, தந்தையிடம் தாம் காணும் செயல்களையே செய்ய இயலும். தந்தை செய்வற்றையே மகனும் அவ்வாறே செய்கிறார் என்று 5:19 இயேசு சொல்கிறார். தந்தை இறந்தோரை எழுப்பி வாழ வைப்பது போல மகனும் தான் விரும்பியவர்களை வாழ வைக்கின்றார். 5:12 அழகா சொல்கிறார். 2 வகையிலேயே இயேசு நமக்கு உயிரளிக்கின்றார். 1, திருமுழுக்கில சாவுக்கு இட்டு செல்லும் நம் பாவங்களிலிருந்து நம்மை விடுவித்து தம் உயிரையே தம் ஆவியாரையே நமக்கு அளிக்கிறார். திருமுழுக்கில் அவரோடு நீங்களும் உயிர் தெழுந்தீர்கள். கொலை சீர்கழுதிய திருமுகம் 2:12 பவுலடியார் எழுதுவார். இவ்வுயிர்த்த வாழ்வு ஆவியாரின் வாழ்வு, அன்பு வாழ்வு, புது வாழ்வு, உறவுகள் மலரும் வாழ்வு. இப்புது வாழ்வை நாம் இன்றைக்கு வாழ்கின்றோமா? நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். 2வதாக, நாம் இறந்த பிறகு விண்ணகத்திலே முடிவற்ற உயிர் வாழ்வை கிறிஸ்து நமக்கு அளிக்கின்றார். யோவான் 5:24 நாம் வாசிக்கிறோம். இவ்வுலகில் நாம் அவரது வாழ்வை, அதாவது அவர் அளிக்கும் அன்பு வாழ்வை வாழ்ந்தோமாயின் மறு உலகத்திலும் இதே அன்பு வாழ்க்கையை தொடர முடியும். இந்த 2 வாழ்வையும் தம்மில் விசுவாசம் கொள்பவர்களுக்கு, தம்மை போல் அன்பு செய்பவர்களுக்கு இயேசு வாரி வழங்குகிறார். அவன் பார்ந்தவர்களே, அவே இயேசு உயிரளிப்பவர். 2வதாக, இயேசு நீதி வழங்குகிறவர். தந்தை மகனோடு சேர்ந்து உயிரளிப்பவர் மட்டுமன்று நமக்கு நீதி வழங்கும் கடவுளின் மகனாக இருக்கிறார். தந்தை யாருக்கும் தீர்ப்பளிப்பதில்லை. நம்ம எல்லோருக்கும் மதிப்பு கொடுப்பது போல மகனுக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டுமென தீர்ப்பளிக்கும் அதிகாரம் முழுவதையும் அவர் மகனுக்கு அளித்துள்ளார் என்று பரிசேயர்களுக்கு பதில் சொல்கிறார் யோவான் 5:22-23. எனவே இயேசுவும் நான் தனியாக தீர்ப்பு வழங்குவதில்லை என்று யோவான் 8:15-16 சொல்லுவார். இறை தீர்ப்பு என்பது நாமே நமக்கு அளித்து கொள்ளும் தீர்ப்பு எனலாம். நான் இயேசுவின் படிப்பினைகளுக்கு மாறாக, அவருடைய மதிப்பீடுகளுக்கு எதிராக என் வாழ்வை அமைத்து கொள்ளும் போது நானே என் மேல் தீர்ப்பிட்டுக் கொள்கிறேன் என்பதுதான் உண்மை. அதுக்கு அர்த்தமே அதுதான். எனது நினைவு, எனது சொல், எனது செயல்கள் இயேசுவுக்கு சான்றாய் அமையாமல் போகும் பொழுது நாமே நம்மை தீர்ப்பளித்துக் கொள்கிறோம். என் வாழ்க்கையை இயேசுவுக்கு எதிர் சான்றாக அமையும் பொழுது அந்த தீர்ப்பு வலுப்பெறுகிறது. நல்லது செய்து வாழ்வுற உயிர்த்தெழுவேனா,
அல்லது பொல்லாது செய்து தண்டனை தீர்ப்புக்கு உயிர் தெழுவேனா? நாமே நமக்கு கேள்வி கேட்டுக்கொள்ளணும். இயேசுவே, நீர் ஆட்சியுரிமை பெற்று வரும்போது என்னை நினைவு கூறும் என்று கல்வாரியிலே நல்ல கல்வன் கதறினானே, அதுபோல நாமும் கதற வேண்டும் பிள்ளைகளே. மூன்றாவது கருத்தாக, இயேசு தந்தையோடு இணைந்து இருப்பவர். நானும் தந்தையும் ஒன்று என்று இயேசு பிலிப்பு கேட்ட கேள்விக்கு சொன்னார். பிலிப்பு கேட்டார், அப்பா அப்பான்னு அடிக்கடி சொல்றீங்களே, என்னைக்காவது உங்கள் அப்பாவை காட்டியிருக்கீங்களா? பிலிப்பே, இன்னுமா நீ புரியவில்லை, என்னை காண்பவன் என் தந்தையை காண்கிறான் என்றார். தந்தையின் விருப்பமே தனையனின் விருப்பம் என்ற முறையிலே இயேசு தந்தைக்கு பணிந்து தம் வாழ்வை அமைக்கிறார். இறைவா, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகிறேன் என்று பவுலடியார் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 10:7 சொல்றது போல, என்னை அனுப்பிடவின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவரது வேலையை செய்து முடிப்பதுமே என் உணவு என்று யோவான் 4:34 சொல்லுவார். அதனால இயேசு சொன்னார், நானாக எதுவும் செய்ய இயலாது, என் விருப்பத்தை நாடாமல் என்னை அனுப்பினவருடைய விருப்பத்தையே நாடுகிறேன் என்று யோவான் 5:30 சொல்லுவார். தந்தை செய்பவற்றையே மகனும் அவ்வாறே செய்கிறார், 5:19 சொல்கிறது. இயேசு தந்தையோடு கொண்டுள்ள இந்த இரண்டர கலந்த உறவே நாமும் இயேசுவோடு வைத்து கொள்ள வேண்டிய இரண்டர கலந்த ஒரு உறவு. இதற்கு ஒரு முன்மாதிரிக. ஆகவே கிறிஸ்துவோடு இரண்டர கலந்து விட்டோம் என்றால், பவுலடியார் சொல்வது போல, நான் இயேசுவோடு இரண்டர கலந்திருக்கிறேன், நான் வேறு கிறிஸ்து வேற அல்ல, நானும் இயேசு ஒன்று. அந்த துணிச்சல் யாருக்கு வரும்? நாம் அந்த துணிச்சலை பெற்றுக்கொள்ளணும். பவுலடியாரிடமிருந்து அந்த துணிச்சல், நான் கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், அதை அருளாக கருதுகிறேன், அதை வெறுமையாக்க விரும்பவில்லை என்று சொன்னாரே, அந்த துணிச்சல், அந்த இரண்டரை கலந்த நிலையில தான் அது வரும். அதுக்காக ஜெபிப்போமா? அப்பா தந்தையே, உமது திருமகனோடு திருமகன் உம்மோடு இரண்டரை கலந்தது போல, உம்முடைய திருமகனோடு நாங்களும் இரண்டரை கலந்து வாழக்கூடிய பேரானந்தத்தை எங்களுக்கு தருவீராக. எல்லா ஆசீர்வாதங்களையும் பிள்ளைகளுக்குரிய உரிமையோடு அப்பா உங்களிடமிருந்து பெற்றுக்கொள்கிறோம். எல்லா வல்ல இரக்கமுள்ள இறைவன், தந்தை, மகன், தூயாவின் ஆசீர் உங்கள் மீது இறங்கி உங்களை பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.